வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி, சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இயற்கையின் ஒழுங்கமைப்பு. அன்பர்களே, இந்த இயற்கை என்பது அதைத்தான் இறைவன் என்று நாம் கூறுகின்றோம். இந்த இயற்கை என்ற முழுமை அறிவு எங்கும் நிறைந்து எல்லா பொருள்களிலும் ஊடுருவி கலந்து இருக்கின்றது என்பதை நாம் மகரிஷியினுடைய தத்துவங்களின் அடிப்படையில் உணர்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பேரறிவு சிற்றறிவாக பஞ்சபூதங்களாய், ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவனாய் மலர்ந்து இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை இந்த உலகிலே இயற்கை சீற்றம் என்ற ஒரு நிலை வந்ததே இல்லை. அதுவரை இயற்கையின் ஒழுங்கமைப்பு என்பது இங்கு வாழும் உயிரினங்களுக்கு ஒத்ததாகவே அமைந்தது. ஆனால் எப்பொழுது ஆறறிவு பெற்ற மனிதன் என்று வந்தோமோ, அப்பொழுது அந்த ஆறாவது அறிவு என்பதின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாத மனிதன் அந்த ஆறாம் அறிவாகிய அந்த மனதை அந்த ஐந்தறிவாகிய அந்த புலன்களுக்குள்ளாகவே செலுத்தி புலன் மயக்கத்திலே அளவு முறை மீறி 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 அந்த அனுபவத்தில் மயக்கத்தில் சிக்கிவிட்டான். அவ்வாறு மயக்கத்தில் இருந்த மனிதன் மயக்கம் தெளிந்து தெளிவு நிலையில் விழிப்பு நிலைக்கு வந்துவிடுவான் என்று அந்த இயற்கை ஒவ்வொரு கணமும் எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மனிதர்கள் பல கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த இயற்கையேதானே மனித அறிவாகவும் வந்திருக்கிறது. அப்படி அந்த மனிதன் மயக்கத்தில் செல்லும்போது அந்த மயக்கத்துக்கு செல்லாமல் அது தடுத்திருக்கிறமல்லவா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதுதானே அதை தடுக்காமல் எங்களை அதற்கு, அதாவது அதை செய்வதற்கு தடையில்லாமல் அதுதானே வழிவிட்டது என்று ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, இப்பொழுது அந்த மயக்கத்தில் இருந்து 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 பெரிய துன்பத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான். அப்பொழுதும் என்ன கேள்வி என்று சொன்னால், அதே இறைநிலை அந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுதலை பெற்று வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி அது செய்யலாம் அல்லவா, ஏன் செய்யவில்லை என்று கேள்வி எல்லாம் இருக்கிறது. அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது, அதாவது எப்பொழுது ஆறாவது அறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டதோ, அந்த ஆறாவது அறிவின் நோக்கம் என்ன என்று சொன்னால், அது இறை நிலையை முழுமையாக உணர்வதற்கு. அப்போது ஐயறிவு வரை அந்த இறை நிலையே என்ன செய்தது என்று சொன்னால், அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த ஐந்தையும் உணர்ந்து கொண்டிருந்தது. எதன் வழியாக? ஐயறிவு ஜீவனின் வழியாக, மூலமாக, ஐந்து புலன்கள் வழியாக அதே அறிவாகிய தெய்வம்தான் அதை உணர்ந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ஐயறிவு ஜீவன் வரை அந்த உணர்ந்த உணர்வில் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட தன்னுடைய தன்மைகளாகிய பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களின் ஐந்து வெளிப்படை தன்மைகளாகிய அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் ஐந்தையும் அனுபவம் செய்து விட்ட பிறகு தன்னை உணர்வதற்காக இந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதனை அது வெளிப்படுத்தியது. அப்போ தன்னை உணர்வதற்காக என்று எப்பொழுது அந்த ஆறாவது அறிவை வெளிப்படுத்தியதோ, அப்போது தன்னை உணர வேண்டும் என்று ஆறாவது அறிவு. அப்போது அந்த ஆறாவது அறிவில் நாமே இணைந்து அதில் இணைந்து பணியாற்றும் போது தன்னை எப்படி உணர முடியும்? அப்போது தான் விலகி நிற்க வேண்டும் அல்லவா?
அதனால் அது விலகி நின்று கொண்டது. மனிதனின் செயல்பாடுகளில் அந்த இறைநிலை தலையிடுவதே இல்லை. அதற்கு காரணம், என்னை உணர்வதற்காகத்தான் இந்த ஆறாவது அறிவை நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன். அப்போ என்னை உணர வேண்டும் என்று சொன்னால் நான் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதானே, இப்போ ஒருவரை ஒரு தலைவர் பாராட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பாராட்டு பெறுபவர் மேடையில் அமைதியாக அமர்ந்திருப்பார், இவர் அவரை பாராட்டுவார், அப்படித்தானே? பாராட்டு பெறுபவரே தன்னை பாராட்டிக் கொள்வது என்பது இருக்குமா? இருக்காது. அதுபோல இது தனியாக அமர்ந்து கொண்டு ஆனால் அதை கவனித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அந்த செயல்களில் தலையிடுவதில்லை. ஆனால் அந்த செயல்கள் எப்பொழுது ஒரு அதீதமான ஒரு துன்ப நிலைக்கு வருகிறதோ அப்பொழுது அது அதாவது இயற்கை சீற்றம் என்ற அடிப்படையில் அதை மனிதனுக்கு உணர்த்துவதற்காக இந்த உலகத்தில் வருகிறது. இதைத்தான் எப்பொழுது துன்பம் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இங்கு வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியதாக கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி ஒரு இயற்கை சீற்றமாக வருவது எதற்காக என்று சொன்னால், மனிதன் அந்த ஆறாவது அறிவு தடம்மாறி செல்கிறது என்பதை உணர்த்துவதற்காக. இப்பொழுது பாருங்கள், அதிலும் மனிதன் தனக்கு முதலில் கேடு செய்து கொண்டான். முதலில் எப்படி என்று சொன்னால், அந்த புலன் வழியாக அனுபவத்தில் மயங்கி, அந்த சுவையில் மயங்கி, அந்த அழகில் மயங்கி, தனக்குத்தானே அதிகமான அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு மயக்கத்தில் ஈடுபட்டான். அதன் பிறகு அந்த மயக்கம் அதிகரித்து அதிகரித்து என்ன ஆகியது என்று சொன்னால், அதாவது பிறருக்கு இருக்கக்கூடிய அந்த வளங்களையும் பறித்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிறருக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான். சக மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான். துன்பம் கொடுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை பறித்து இவன் அதீதமாக அனுபவிக்க வேண்டுமென்று அந்த ஒரு நிலையில் உயர்ந்து சென்று விட்டான். அதுவரை இயற்கை அதை கவனித்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் அது என்ன செய்தது? நமக்கு தானே இருக்கக்கூடிய அனுபவத்தை கூட்டிக் கொள்ளும் பொழுது அது தன்னுடைய உடலிலே நோயாக மாறி வருகிறது என்பதை அவன் உணர வேண்டும் என்பதற்காக, அது செயலுக்கு விளைவாக நோய், உடலிலே நோய் என்று வந்தது. இன்னும் அது அதிகரித்து அதிகரித்து என்ன செய்தான் மனிதன் என்று சொன்னால், பிறருக்கு துன்பம் கொடுத்து 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 தன்னுடைய அனுபவத்தையும் காட்டிலும் தனது சந்ததிக்காக சேர்க்கக்கூடிய ஒரு நிலை எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் இந்த கலியுகம் என்ற, களி முத்திவிட்டது என்று சொல்கிறார்களே, அந்த நிலை வந்தது. இப்பொழுதெல்லாம் தனக்காக தேடுகிறவர்கள் மிக 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 குறைவு. தன்னுடைய சந்ததிக்காக, பேரன் பேத்திக்காக, நாலு தலைமுறைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. பெரிய ஒரு மயக்கம். சரி, இப்படி வந்த மனிதன், அந்த மனிதனுக்கு துன்பம் கொடுத்து இவற்றையெல்லாம் பதுக்கி கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவன் இப்போ என்ன செய்தான் என்று சொன்னால், அதாவது இந்த ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்கிறது அல்லவா, ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை ஜீவன்கள், அவை அந்த காடுகளுக்குள்ளாக அது பாட்டுக்கு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அவற்றையெல்லாம் இயற்கை அதற்கு வேண்டிய வளங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த இயற்கை வளங்களை அப்படியே அனுபவித்து கொண்டு அது வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது மனிதன் ஒரு அந்த துன்பம் கொடுத்தல் என்பதின் அதீத நிலையிலே என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், அந்த ஐந்தறிவு ஜீவன், நான்கறிவு ஜீவன், மூவறிவு ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவன்களுக்கெல்லாம் அதீதமாக துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அவன் அடைந்து விட்டான். அப்படியெல்லாம் துன்பத்தை கொடுத்து கொடுத்து இவன் வாழ்க்கையில் வசதியாக வாழ வேண்டும் என்று காடுகளை அழித்தான். காடுகளை அழித்தது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலத்தையே கெடுத்தான். பறவைகள் வாழ முடியவில்லை.
காடுகளை அழிக்க 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 அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய வாழும் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அவைகளுக்கு நீர் ஆதாரம் கூட இல்லாமல் அவை ஊருக்குள்ளாக அந்த நீருக்காகவும் உணவுக்காகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. காடுகளையெல்லாம் அழித்து அழித்து உள்ளே இவன் சொகுசு பங்களாக்கள் கட்டுவது என்ற அளவிற்கு அந்த காடுகளையெல்லாம் மரங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தினான். அது மட்டுமல்ல, இன்னும் நிலப்பரப்பை பெருக்குவதற்காக இப்பொழுது கூட அமேசான் காடு என்ற அந்த காட்டை அப்படியே தீ வைத்து எரித்து நாட்டின் பரப்பளவை அது இண்டஸ்ட்ரியல் இடங்கள் தேவை என்பதற்காக அதை இவனே எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எல்லாம் சென்று விட்டான். அவ்வாறு செல்ல 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 இப்பொழுது இந்த மனிதர்களுடைய துன்பம் என்பது அவரவர் செயலுக்கு விளைவை அனுபவிக்கின்றான் என்று இயற்கை பார்த்தாலும், இந்த ஐயறிவு ஜீவன் வரை இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கிறது அல்லவா, அது இப்பொழுது அதிகமாகிவிட்டது. இப்போது அந்த ஜீவன்களினுடைய அந்த துன்ப உணர்வினுடைய குரல் அந்த பிரபஞ்சத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பேர் அறிவுக்கு எட்டியது. இப்போது அது என்ன செய்தது என்று சொன்னால், மனிதன் மனிதனுக்குள்ளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய துன்பம் இப்பொழுது இங்கு இந்த இயற்கை வரை மாறிவிட்டதே என்ற அடிப்படையில் இப்பொழுது அந்த அதீதமான ஒரு நிலையை அவன் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று ஒன்று வந்துவிட்டது. அப்போ என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், இப்பொழுது இந்த வைரஸ் என்ற ஒரு கொடிய ஒரு கிருமி இப்போ இது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது பரவ 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 இதற்கு ஒரே வழி என்ன சொல்கிறார்கள் மனிதர்கள், எங்கும் வெளியே செல்ல வேண்டாம், லாக்டவுன், எந்த விமானங்களும் ஓட்ட வேண்டாம், எந்த ஊர்திகளும் ஓட்ட வேண்டாம், எந்த இண்டஸ்ட்ரியும் இயங்க வேண்டாம், டோட்டலாக அந்த ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு என்னென்ன கெடுதல் செய்தோமோ அத்தனையும் நிறுத்தக்கூடிய ஒன்றைத்தான் செய்துகிறது. இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது டோட்டலாக மனிதனை இயங்க விடாமல் நிறுத்துகிறது. இப்போது ஏற்கனவே சென்ற வருடம் அதே போல் நிறுத்தியது. அப்பொழுது வித்தவுட் பொல்யூஷன் இந்த பறவைகள் எல்லாம் சுதந்திரமாக பறந்தது என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த இரண்டாவது அலையில் மனிதனுக்கு அது உணர்த்தும் ஒரு பெரிய விஷயம் என்ன என்று சொன்னால், நீங்கள் காடுகளையெல்லாம் அழித்து விட்டீர்கள், அழித்த பிறகு அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் தானே உங்கள் பூமியிலிருந்து அந்த அதாவது அசுத்த காற்றை பூமியில் செலுத்திவிட்டு ஒரு தூய ஆக்சிஜனை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது, அந்த மரங்களையெல்லாம் அழித்து விட்டீர்களே என்று அதை உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது இந்த இரண்டாவது அலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை அது நமக்கு உணர்த்துவதாகத்தான் அமைகிறது. அப்போது இப்போ ஆக்சிஜனை உடனே நாம் என்ன பண்ணிடுறோம், உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நாம் அதை அந்த இண்டஸ்ட்ரியை கூட்டுகிறோம். உற்பத்தி எல்லாம் செய்யவே முடியாது, உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை எல்லாம் அழித்து விட்டோம். இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சிலிண்டரில் அடைக்கக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒவ்வொரு நிலையிலும் அந்த இயற்கை நமக்கு அந்த இயற்கை சீற்றம் என்ற அடிப்படையில் அதை உணர்த்துவதாகத்தான் அமைகிறது. இப்பொழுது அனைவரும் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படி ஒரு புயல் வந்து ஒரு அலையாக அடித்து அங்கே இருக்கக்கூடிய தூய்மையெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையை சாதாரண மழையாக செய்யவில்லை, புயலாக செய்கிறது என்று சொன்னால், இது நாம் அந்த ஐயறிவு ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனிதனுடைய துன்பத்தை சுட்டி காண்பிப்பதற்காகவே இந்த அலை வந்திருக்கிறது என்ற அடிப்படையில்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக மனிதனுடைய துன்பம் என்பது மனிதன் மனிதனுக்கு கொடுப்பதில் இருந்து உயர்ந்து இந்த இயற்கைக்கே துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சென்று விட்டான். இதற்கெல்லாம் ஒரே காரணம், நாம் அதீதமாக படித்து விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்ற ஒரு மமதையில்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அது உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது மனிதன் மனம் திரும்ப வேண்டும். எங்கு திரும்ப வேண்டும், இயற்கைக்கு திரும்ப வேண்டும், இயற்கையோடு இணைய வேண்டும்,
இயற்கையை உணர்ந்த ஒரு விஞ்ஞானம் இங்கு செயல்பாட்டுக்கு வர வேண்டும். அந்த நிலையை உணர்த்துகிறது. அந்த அடிப்படையிலே இந்த இயற்கையினுடைய சீற்றம், இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பு என்பது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம், தவம் செய்வோம், அறநெறியில் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.